பல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் இப்போ எல்லா இடத்துலையும் தீயா இது வந்து பரவிட்டு இருக்கு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எப்போ வரும் எப்ப வரும்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அஞ்சு ரூல்ஸ் ஸோ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லாருமே வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ்ல வந்துட்டு எத்தனை பிளேயரை வந்து ரீடைன் பண்ணணும் ஆர்டிஎம் கொடுக்குறாங்க விஷயத்தை மட்டும் தான் இப்போது பிசிசிஐ வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நவம்பர் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டை டென்டேட்டிவாக எல்லா டீம்ஸும் அவங்களுடைய ரிட்டன்ஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் டூ வீக்ஸுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் ஸோ டிசம்பரில் வந்து நடக்கும் லண்டன் அப்படி இல்லைன்னா யூஏஇயில் நடக்குங்கிற விஷயமும் ஆல்ரெடி நமக்கு டென்டேட்டிவாக வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இப்போது ஐபிஎல் இரநூத்தி இருபத்தஞ்சுக்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் இன்னைக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நேரம் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ் இவ்வளோ லேட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரிட்டன்ஷனில் மூணு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்துட்டு ஃப்ரான்சைஸ்க்கு பிடிக்காதனால தான் இன்னுமே வந்து அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் ஆகாமல் இழுபடியிலேயே இருக்குது அப்படிங்க கேட்கலாம் ப்ரோ ஃப்ரான்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டா இது ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி எப்போவே ரிட்டன்ஸ் ரூல்ஸ் வந்திருக்குமே அப்படின்னு ஸோ ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட எல்லாமே பேசணும்னு சொல்லி பத்து ஃப்ரான்ச்சைஸையும் வந்துட்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டு ஸோ அந்த மீட்டிங்க்கு ஃப்ரான்ச்சைஸோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் ஹெட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க டெசிஷன் எடுக்கிற இடத்துல நிறைய டீமுக்குள்ளே வந்து சண்டை வந்துருச்சு எஸ்ஆர்எச் டீம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பேன் பண்ணுங்கிற லெவலுக்கு வந்துட்டு அங்கே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ பிளேயர்ஸ் டென்ஷன் வேணும் இவ்வளோ பிளேயர் ஆர் டீம் வேணும்னு நிறைய டீம்ஸ் வந்துட்டு நிறைய டிமான்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிமான்ஸை பார்த்துட்டு பிசிசிஐ அந்த மீட்டிங்கில் எந்த விதமான ப்ராஜெக்டும் கிடையாது நோ அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னா டென்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து மூணு பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படின்றத நாலு பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க அதுலேயும் ஒரு சில டீம்ஸ் வந்து அன்சாடிஸ்பைடாக இருந்ததுனால நாலு பிளேயர் ரீட்டைன் பண்ணி ரெண்டு ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணியிருந்தாங்க அதுதான் இப்போவுமே வந்துட்டு ஐ பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் ரூலாக வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ என்ன ஷாக்கான நியூஸ் ரிலீவ் ஆகிருக்குன்னா அஞ்சு பிளேயரோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் பிசிசிஐ இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறதா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுது இதில் ரிட்டன்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் அவங்க சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்காங்க பட் ஃபைவ் ப்ளேயர்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல் வந்து வரப்போகுது ஸோ அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது டோட்டலாகவே ஷாக்காக தான் இருக்குது ஸோ ஃபைவ் ப்ளேயர்ஸ் ரிடைன் பண்ணலாம் அப்படின்னா பிசிசிஐயோட ஃபஸ்ட் டென்ட்டு டியூ ஆனால் ஒரு ரிட்டென்ஷன் வரும்போது மூணு பிளேயர் ரிட்டென்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அதாவது ஆர்டிஎம்மோடு சேர்த்தே நாலு பிளேயர் அப்போ தான் வந்துவிட்டு இந்த ஒரு ஐபிஎல் நல்லாயிருக்குன்னு தான் அவங்களே பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த பிசிசிஐயோட ரூலுக்கு தான் நானுமே சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அதுதான் நல்லாவும் இருந்திருக்கும் மெகாக்ஷன் வரும்போது ஏன்னால் இந்த ஐபிஎல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் நிறைய பேர் மாறி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க புது டீம் நிறையா வரும்போது ஹர்திக் பாண்டியால் மெகா ஆக்ஷன் மூலியமாக மாறினவர் தான் கேஎல் ராகுல் மெகா ஆக்ஷன் மூலியமாக மாறுனவர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது ஸோ இப்போ அஞ்சு பிளேயரை ரீடைனே பண்ணிட்டால் இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மினிமம் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறதாவது கொடுப்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு ஆர்டிஎம்னா பழைய டீமில் அவங்களுடைய ஆறு ப்ளேயர்லேருந்து ஏழு பிளேயர் வரைக்கும் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இந்த மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்துகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எல்லா டீமும் அவங்களுடைய பிரைமரி பிளேயர்ஸ் உள்ள தக்க வச்சுக்கும் போது சோ கண்டிப்பா பிரைமரி பிளேயர்ஸ் உள்ளே இருந்துட்டாங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் வராமல் மெக்கா ஆப்ஷன் கொஞ்சம் போரிங்காக போகும் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா வந்துட்டு இப்போ ப்ரோ கபடி ஆப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஐ மீன் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன்லலாம் பவன் ஷரா வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கிறாரு ரெண்டு ஆப்ஷன்லேயுமே அந்த மாதிரி வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து வெளியே விட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஐபிஎலாம் அந்த மாதிரி பண்ணணும் பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃபீஷியலும் என்ன வருதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த அப்டேட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்துட்டு டேவிட் வார்னர் ஆடுறதுக்கு இப்போ அதிகப்படியான அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா அஃபிஷியல் ப்ளாட்ஃபார்ம்ஸும் டென் பண்ணியிருக்காங்க டேவிட் வார்னரை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு என்கொயரியை பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க ஸோ அப்படி வந்துட்டு டேவிட் வார்னர் ரிலீஸ் ஆகும்போது ஸோ பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு கேப்டன்சி ஆப்ஷனுக்கு டேவிட் வார்னரை பஞ்சாப் கிங்ஸ் ட்ரை பண்ண போகிறதா தெரியுது ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு கோச்சிங் ஸ்டின்ட்டில் வந்துட்டு ஆட் ஆனாயிருக்கிறாரு ரிக்கி பாண்டிங் ரிக்கி பாண்டிங் உள்ளே வந்தோனே நான் வந்து ஃபஸ்ட் விஷயமா எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்னன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய பேர்த்த டார்கெட் பண்ணுவார் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஈவன் கேப்டன்சியே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட போனாலும் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு மூவ் அந்த என்கொயரியே டேவிட் வார்னர் கிட்ட போயிருக்கு ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் த பெல்ட் ஆஃப் டேவிட் வார்னர் லாஸ்ட் சீசன் தரமான டீமாக இருந்தும் அவங்களால ஃபைனல்ஸை வின் பண்ண முடியல ஸோ அந்த லெவலுக்கு வார்னரோட கேப்டன்சி அப்படிங்கிறது ஸோ நல்லாவே இருந்திருக்கு ஸோ இப்போ வார்னர் பஞ்சாப் கிங்ஸ் போனால் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸோட நிலைமை வேறு லெவலில் தலகீழ மாறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிகிபாண்டி கோச்சிங் டேவிட் வார்னரோட கேப்டன்சி ஸ்டீவ் ஸ்மித் மேக்ஸ்லையும் டார்கெட் பண்ண போகிறோங்கிற மாதிரி தெரியுது பஞ்சாப் மறுபடியும் ஒரு விண்டேஜ் ஃபார்முக்கு போய் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்மளால் நல்லாவே தெரிஞ்சிக்க முடியுது வார்னர் பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் வாய்ப்பு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த அப்டேட் சிஎஸ்கே டார்கெட் செய்ய போகும் இரண்டு வீரர்கள் ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது ஆர்இவி ஸ்போர்ட்ஸ் குளோபல் அஃபீஷியலாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்னு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறாங்க சிஎஸ்கே அவங்களுடைய அஃபிஷியல் டார்கெட் லிஸ்ட்டில் முகமது ஷமி அண்ட் அவ நம்முடைய ரவி அஸ்வின் வச்சுருக்காங்கன்னு முகமது ஷமியோட அஃபீஷியல் ஐடியெல்லாம் டேக் பண்ணி ரொம்ப தெளிவாக வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது சமி அண்ட் அஸ்வின் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஜேபாக்கில் தலைவன் வேறு லெவலில் கொடியேற்று பறந்துட்டுருக்கிறாரு ஸோ பேசர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தீபக் ஜகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே நேரம் தீபக் ஜகர் ரெகுலர் இன்ட்ரவலில் நிறையா வந்துட்டு ஸோ அவருடைய இன்ஜூரினால பாதிக்கப்பட்டுட்டே இருக்கார் ஸோ அதனாலே மெயினாக அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி அவர் ரிலீஸ் ஆகும்போது அவரோட இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சமி ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார் ஸோ எப்பவுமே சிஎஸ்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு தான் அதிகமாக வந்துட்டு அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க தான் அந்த ஒரு நிலைமையில அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட அதை வந்துட்டு அவங்க மாத்திரதான் இல்லை ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் போயிருக்காங்க சிஎஸ்கே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் மறுபடியும் கை கொடுத்துட்டு தான் இருக்கு லாஸ்ட் டைம் பிளே ஆஃப் வெளியே போன சிஎஸ்கே இந்த ஸ்ட்ராடஜி யூஸ் பண்ணி இப்போ உள்ள வருவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கன் பண்ணுங்க